வாழ்க்கையோட பயணத்துல எதிர்காலத்துல என்ன நடக்கும் அப்படின்னு துல்லியமா கணிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா கப்பலோட பயணத்துல ஒரு கப்பலுக்கு எதிர் திசையில என்ன ஆப்ஜெக்ட் இருந்தாலும் சரி, விமானம், கப்பல், ராக்கெட், மிசைல்ஸ், வெஹிக்கிள்ஸ், லேண்ட், மீன்பிடி படகுன்னு என்ன இருந்தாலும் சரி, அதோட வேகம் என்ன, அது எந்த திசையில பயணிக்குது, எவ்வளவு தூரத்துல அது இருக்கு, நாம இன்னும் எவ்வளவு நேரத்துல அந்த பொருளை நெருங்குவோம் அப்படின்னு துல்லியமா கணிக்கிறதுக்காக ரேடார்ன்ற கருவியை பயன்படுத்துறாங்க. ஒரு கப்பலை சரியான திசையில வழி நடத்த பிரிட்ஜ் எக்யூப்மெண்ட்னு சொல்லப்படுற நிறைய சாதனங்கள் இருந்தாலும் மனித கண்களால பார்க்க முடியாத அளவுக்கு பனிமூட்டமும் ஆக்ரோஷமான கடல் சீற்றங்கள் மற்றும் மோசமான வானிலையிலையும் கப்பலுக்கு எதிர் திசையில என்ன இருக்குன்றத பார்த்து அதுல போய் மோதாம இருக்கவும் விபத்துகளை தவிர்த்து பாதுகாப்பான பயணத்திற்காகவும் இந்த ரேடார் ரொம்பவே பயனுள்ள செயலியா இருக்கு. ரேடாருடைய முழு பேர் ரேடியோ டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங்னு சொல்லுவாங்க. இதோட பேர்லயே இதோட அர்த்தமும் இருக்கு. இதுல ஒரு டிரான்ஸ்மிட்டரும் ஒரு ரிசீவரும் இருக்கும். கண்ணுக்கு தெரியாத எலக்ட்ரோமேக்னெட்டிக் மின்காந்த கதிர்வீச்சு அலைகளை இந்த டிரான்ஸ்மிட்டர் மூலமா அனுப்புறாங்க. இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் பல்ஸ் ஒரு பொருள் மேல பட்டு திரும்ப அப்படி திரும்பி வர எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் இந்த ரிசீவர் உள்வாங்கும். டிரான்ஸ்மிட்டர்ல இருந்து வெளியில வர அதிர்வலைகள் எதிர் திசையில இருக்கிற பொருள் மேல பட்டு திரும்பி வர்றதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்குதோ அந்த நேரத்தை கணக்கிட்டு அந்த பொருள் எவ்வளவு தூரத்துல இருக்குன்றத ரேடார் காட்டிடும். ஒரு லைட் எப்படி 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்துல பயணிக்குமோ அதே வேகத்துல இந்த ரேடார்ல இருந்து அனுப்பக்கூடிய மின்காந்த அலைகளும் பயணிக்கும். ஒரு கப்பலோட மெயின் மாஸ்ட்ல எப்பவுமே 2 ரேடார் சுத்திக்கிட்டே இருக்கும். ஒன்னு எக்ஸ்பேண்ட் ரேடார், இன்னொன்னு எஸ்பேண்ட் ரேடார். வெளியில வர மின்காந்த அலைகளுக்கு இடையில இருக்கிற தொலைவு வெறும் 3 சென்டிமீட்டர் தான். இது அடுத்தடுத்து சீக்கிரமா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பல்ஸை ஏற்படுத்துறதுனால மோசமான வானிலையிலையும் ரொம்ப பக்கத்துல உள்ள ஆப்ஜெக்டை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த வகை ரேடாரை பயன்படுத்துறாங்க. ரொம்ப தொலைவுல இருக்கிற ஆப்ஜெக்டை கண்டுபிடிக்க எஸ்பேண்ட் ரேடாரை பயன்படுத்துவாங்க. இந்த வகை ரேடார்ல இருந்து வெளியில வர அதிர்வலைகள் ரொம்ப குறைவா இருக்கும். ஏன்னா டிரான்ஸ்மிட்டர் அனுப்புற மின்காந்த அலைகளுக்கு இடையில இருக்கிற தொலைவு ரொம்ப அதிகமா 10 சென்டிமீட்டர் அளவுல இருக்கும். கடல்ல யாராவது ஆபத்துல இருக்கிறாங்க அப்படின்னா சர்ச் அண்ட் ரெஸ்கியூ ஆபரேஷனை உடனடியா ஏற்பாடு செய்ய எக்ஸ்பேண்ட் ரேடாரையும் கண்டுபிடிக்க முடியாத இலக்குகளை டிடெக்ட் பண்றதுக்காக எஸ்பேண்ட் ரேடாரையும் பயன்படுத்த